பிரெக்னெண்டாக இருக்கும்போது பெண்கள் வந்து போதுமான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கணும். ஒரு நாள் கூட நாம தண்ணி வந்து சரியான அளவில் எடுத்துக்கலனா அது வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கூடத்தில் இருக்க தண்ணியோட அளவு வந்து பாதிக்கும். மெயினாக வந்து லேபர் நெருங்க போகிற காலங்களில், அதாவது 9 மாதங்கள் நெருங்கும் இல்லையா, 8 மாதங்களுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே சரியான அளவில் தண்ணி வந்து எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 லிருந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து குடிங்க. தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கணும் அப்படின்னா, ரொம்பவே சில் வாட்டர் நீங்கள் குடிக்க வேண்டாம், அது ரொம்ப ஹாட்டான வாட்டரும் நீங்க குடிக்க வேண்டாம். வாமா மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. செரிமான பிரச்சனைகள் எல்லாமே சரியா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். அப்படிலாம் இருக்கும்போது உடம்போட அந்த தசைநார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவில் இருக்கும். ஸோ ஈஸியா பாடி வந்து பிளெக்சிபிள் ஆகும், நமக்கு நார்மலுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அப்படி நீங்க தண்ணி குடிக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்க 2 லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த தண்ணியை வந்து நீங்க ஒரே தரகையா, அதாவது ஒரு டைம் நம்ம வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியை வந்து மடமடன்னு குடிக்கிறது அந்த மாதிரி என்னைக்கும் செய்யாதீங்க. ஏன்னா ஓவரா வந்து நம்ம தண்ணியை வந்து ஒரேடியா எடுத்துக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஃபுளோ மாதிரி, அதாவது ஸ்பீடா தண்ணி வந்து வயிற்றுல போறனால சிறுநீரகத்தோட அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து தொடர்ந்து ஒரு 1/2 hour-க்கோ 1 hour-க்கோ வந்து பாத்தீங்கன்னா யூரினேட்டிங் ஃபீல் அதிகமா இருக்கும். சோ தண்ணியை வந்து நீங்க ஒரு தடவை குடிக்கும் போது 1/4 லிட்டர் இல்ல 200 ml அந்த மாதிரி குடிங்க. அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நீங்க தண்ணி வந்து எடுத்துக்கணும். அதே போல சாப்பிடுறதுக்கு 1/2 hour-க்கு முன்னாடியும் சாப்பிட்டுட்டு 1/2 hour-க்கு அப்புறமும் தான் தண்ணி குடிக்கணும். அப்பதான் உணவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து டைஜஷன் ஆகும். தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா டைஜஷன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். 2 லிருந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறது நார்மல் டெலிவரியை வந்து ஈஸி பண்ணும்.